காமகாரி ஜபம். இது வந்து பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தாக்கு எல்லாருக்கும் உண்டு. கிரகஸ்தா கார்த்தால ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணதுக்கு அப்புறம் இதை பண்ணணும். பிரம்மச்சாரிகள் கார்த்தால வபனம், ஸ்நானம், யஜ்ஞோபவீத தாரணம், சந்தியாவந்தனம், சந்நிதாதாரணம் இதெல்லாம் முடிச்சுட்டு இதை பண்ணணும். தலையாரணியாவட்ட காலாளர் வந்து இந்த காமகாரி ஜபமானது கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடி இதை பற்றி இன்றோட சொல்லியிருக்கோம், திருப்பி இந்த இடத்துலையும் இதை பற்றி சின்னதாக சொல்கிறோம். அதாவது ஒவ்வொருத்தரும் பூணல் போட்டுன்றதுக்கப்புறம் தலையாவணி ஆட்டம், அதாவது உபாகர்மா அப்படின்னா ஆரம்பம்னு பேசு. அந்த தலையாவணி ஆட்டத்தில் வேதத்தை ஆரம்பித்தா தான் வேதாத்தியனம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வேதாத்தியனத்தை ஆரம்பித்த வாழ்க்கை தான் ஆரம்பித்தா தானே முடிக்க முடியும். அப்படி ஆரம்பித்த வாழ்க்கை தை மாச பௌர்ணமியில் இந்த வேதாத்தியனத்தை நிறுத்திக்கணும். அதாவது ஒரு 6 மாதம் அத்தியனம், 6 மாதம் கேப். அந்த 6 மாதம் கேப்பில் வந்து சாஸ்திராத்தியனங்களோ அந்த மாதிரி வேற இன்னொரு படிப்புகளுக்காக இவர் அவகாசம் கொடுத்துருக்கா. அப்ப நிறுத்தணும். அப்ப நிறுத்திட்டு திருப்பி இந்த சிராவண பௌர்ணமியில ஆவணி மாச பௌர்ணமியிலையோ ஆடியில் அவர்களாக வந்து அந்த பௌர்ணமியில ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தர்மசாஸ்திரம். தலையாவணி ஆட்டக்காரன் இப்பதான் கூடல் போட்டுருப்பா, அதனால முதல் முதலாக இப்பதான் ஆரம்பிக்க போறோம். இந்த காமகாரி இது பண்ணும் எதுக்கு பண்றோம்னு கேட்டா, தை மாசம் இதை ஆரம்பிச்சதை முடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அது நம்ம சம்பிரதாயமாக முடிக்கிறதுல இதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம இன்றோட சொல்லியிருக்கோம். அத்தியனங்கள் ரொம்ப நீளமாயிடும் அப்படிங்கிறதுனால, நம்ம பாட காலங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் அப்படிங்கிறதுனால நல்லா முடிக்க முடியறது இல்லை. அப்போ அதை முடிக்காததுக்கான பிராயசத்தை தை மாசம் பௌர்ணமியில பண்ண வேண்டிய அத்தியாயோத்சர்ஜனம் அப்படின்னு அந்த கர்மாவுக்கு பேரு. இந்த அத்தியாயோத்சர்ஜனம் கர்மா, அத்தியாயோத்சர்ஜனம் அப்படிங்கிற கர்மாவை தை மாசம் பௌர்ணமியில பண்ணலை அப்படிங்கிற பிராயசத்துக்காக இந்த காமக்காரர் இருக்கணும். தலையாமை ஆட்டக்கார அத்தியாய உபக்கிரமம் ஆரம்பிக்கலை, அதனால அவளால் முடிக்க முடியாது. அதனால அவளுக்கு வந்து இது கிடையாது. தலையாமை ஆட்டக்காராளுக்கு மட்டும் காமக்காரர் இருக்கணும் கிடையாது, பாக்கி எல்லாருக்கும் உண்டு. அதுக்கு முதல்ல ஆச்சமனம், அதாவது சமிதாதானத்தில் இந்த ஆச்சமனத்தை சொல்லியிருக்கேன். எல்லாரும் சமிதாதானம் ஒருவேளை பார்த்துருக்க மாட்டேன், கிரகஸ்தானத்தை வந்து அது அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்த சொல்கிறோம். இப்போ எப்படி சொல்கிறோமோ இதே மாதிரி தான் ஆச்சமனம். இது எல்லா இடத்துலையும் வாஸ்தவமாக இப்படியே உட்காந்து பண்ணிட்டால் தான் ஆச்சமனமாக ஆகும் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம். இதுக்கு குக்குடாசனம்னு பேர். இப்படி தான் உட்காந்துட்டு ரெண்டு முட்டுக்கும் நடுவில் ரெண்டு கையும் இருக்கணும், அப்படி வச்சுட்டு தான் ஆச்சமனம் பண்ணணும். அதில் கொஞ்சமாக, அதாவது ஒரு உளுந்து முழுகிற அளவுக்கு ஜலம் அப்படிங்கிற, அதாவது ஒரு அளவுத்தர் ரொம்ப பெரிய தண்ணியாக இருந்தால் ஒரு காலம் தண்ணி, இல்லைன்னா சின்ன தண்ணியாக இருந்தால் ஒரு அளவு தண்ணி இருந்து அவ்வளோதான் ஜலம் இருக்கலாம். அச்சுதாய நமஹா அப்படின்னு குறிச்சு சொல்றது தொண்டையிலிருந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்த மந்திரம் சொல்லலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம். அனந்தாய நமஹா ஆ
Yeah.
सदितमे कलियुगे कलियुगे प्रथमे पादे प्रथमे पादे जम्बुद्वीपे जम्बुद्वीपे भारतवर्षे भारतवर्षे भारतखण्डे भारतखण्डे मेरोः मेरोः दक्षिणे Devi Gayatri Chanda.
prabhu utsavasishtha utsavasishtha gautama kashyapa gautama kashyapa angirasa rshayaha angirasa rshayaha gayatri gayatri ushnika anushtubha anushtubha grihati panti grihati panti trishtubha Chandagumsi Agnivayu Arkavagisha Varunendra Vishve Deva Devata Kalau itu pertelan mereka berarti